தேவனுடைய நீதி, இயேசு கிறிஸ்துவின் நீதி எனக்கு சொந்தமாக இருக்குது. நான் பாவி இல்லை, பரிசுத்தவான். நான் வந்து பிள்ளை, நீர் என்னுடைய தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான், எனக்கு எந்த குறைவும் கிடையாது. இப்படி அறிக்கை செய்யணும் பாருங்கள். இதுதான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்னு சொல்கிறோம். அளவில்லா ஆனந்தம் என்றும் தங்கும், அவசமூகத்தில் பூரண பேரின்பம், அழியாத சமாதான நிலைக்கோ தூய பூமியில் நாம் நிற்கிறோம். வாசம் செய்யும் ஆலயம் ஜீவ தண்ணீர் வற்றா ஊற்றாய் நிறைந்தோடு தூய பூமியில் நாம் போதகர் சாம்பி செல்லத்துரை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் ஆரம்பிப்போம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. விசுவாசத்துக்கும் வசனத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. அப்போ வசனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் விசுவாசம் இருக்க முடியும். இந்த வசனம் எவ்வளோ பலமாய் வேலை செய்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலங்கிறத பற்றி சொன்னேன். சில காரியங்களை வசனம் விருத்தி அடைந்து வளர்ந்தது, பெருகினது அப்படின்லாம் வாசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இல்லை. ஆனால் இந்த வசனத்தை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிங்க. இவ்வளவு பலமாய், எவ்வளவு பலமாய் அந்த எபேசிய பட்டணத்திலே அப்போஸ்தலன் பவுல் 2 வருஷமாக இருந்து ஊழியம் செய்கிறாரு. ஊழியம் செய்தனுடைய விளைவு என்ன? ஜனங்கள் எல்லா விதமான மூட பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேருந்து விடுதலை ஆகிறார்கள். ஏராளமான ஜனங்கள், ரொம்ப பெரிய சபையாக அது உருவாச்சுன்றாங்க. ஏராளமான ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி அவர்கள் செய்து வந்த காரியங்களெல்லாம் வெறுத்து ஜனங்கள் மாறி ஒரு பெரிய மாற்றம் அவர்களுக்குள்ளே. எந்த விதத்தில்னா மாய வித்தை இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். லட்சக்கணக்கான ரூபாய் பொறுமான புஸ்தகங்கள் மாய வித்தை குறித்து வாங்கி வச்சுருந்துருக்காங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு எரித்து ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்குது. இது எதனால் உண்டான மாற்றம்? தேவனுடைய வசனம் அங்கே போதிக்கப்பட்டதுனால உண்டான மாற்றம். வசனம் வந்து அற்புதமானது. அதான் சொல்லியிருக்கு, மழையை போல் பனியை போல் வானத்திலேருந்து இறங்கி வந்து. ஏசாயா சொல்கிறல்ல, ஏசாயா 55 வானத்திலேருந்து இறங்கி வருதான் வசனம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருதான். வானத்திலேருந்து இறங்கி வந்து மழையை போல் பனியை போல் பூமியை நனைத்து, மழை பனி எப்படி பூமியை நனைக்கிறதோ அது போல் நனைச்சி முளை கிளம்ப செய்து விளைய பண்ணுகிறதான். இட் ஃபோர்ஸஸ் ப்ரொடக்ஷன். ஒரு காரியத்தை அங்கே உண்டு பண்ணுகிறது. வறண்டு காஞ்சி ஒன்றும் இல்லாமல் கிடக்கிற நிலங்களெல்லாம் கூட மழை வந்தோடனே பச்சை பசேர்னு மாறுது பாருங்கள். அதுபோல் தான் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது காஞ்சி வறண்டு ஒன்றும் இல்லாமல் கிடக்கிற வாழ்க்கைகள், சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் இல்லாத வாழ்க்கைகள் கூட இந்த வசனம் மழையை போல் அவருடைய உள்ளத்தில் பெய்கிறதுனால, உள்ளே வந்து வேலை செய்கிறதுனால வாழ்க்கை மலர ஆரம்பிக்கிறது, பச்சை பசேர்னாக ஆரம்பிக்கிறது. எல்லா வாழ்க்கையும் பச்சை பசேர்னு இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். காஞ்சி வறண்டு போயிருக்கக்கூடாது. அதுக்கு தான் வசனத்தை கர்த்தர் அனுப்புகிறார். சிலர்லாம் நல்லா இருந்தவங்க இப்போ எதையோ சில பிரசங்களை கேட்டு கேட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இல்லை, பிரசங்கம் வந்து அல்லது கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்கு தான், கெட வைக்கிறதுக்கு இல்லை. இருக்கிறது மோசமாகிறதுக்கு இல்லை, இன்னும் நல்லா ஆகிறதுக்கு தான் வார்த்தை. மோசமாகிறதுல தான் நம்ம சாம்பியனாக இருக்கிறோமே, அது ஏற்கனவே நல்லா பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா ஆகிறது தான் ரொம்ப பெரிய வேலை. அதுதான் வசனம் வந்து பண்ணணும். வசனம்தான் அதை பண்ண முடியும் பாருங்கள். இவ்வளவு பலமாய், எல்லாரும் சொல்லுங்கள், இவ்வளவு பலமாய் வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது, மேற்கொள்ளுது. தரித்திரத்தை மேற்கொள்ளுது, சோவியனத்தை மேற்கொள்ளுது, தோல்வியை மேற்கொள்ளுது, பாவத்தை மேற்கொள்ளுது, மூட நம்பிக்கைகளை மேற்கொள்ளுது. எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற வசனம் என்கிறது குறித்து சொன்னேன். எப்போ மேற்கொள்ளுது? வசனம் வருது, ஆனால் வந்த வசனம் வாயிலேயும் இருதயத்திலையும் இருக்கும்போது தான் அது வேலை நடக்குது. சும்மா பைபிளில் இருந்தால் பத்தாது, பைபிள் உங்கள் கையில் இருந்தால் பத்தாது, உங்கள் வீட்டில் இருந்தால் பத்தாது, உங்கள் தலைமாட்டில் இருந்தால் பத்தாது. வேத வசனம் எங்கே இருக்கணும்? வாயிலும் இருதயத்தில் இருக்கும்போது தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. வாயிலும் இருதயத்தில் வராமல் வசனம் வேலை செய்ய முடியாது. அதனுடைய பலத்தை, அதனுடைய மேற்கொள்ளுகிற சக்தியை எப்போ அனுபவிக்க முடியும்? நாம் வசனம் என்றைக்கு நம்முடைய வாயிலும் இருதயத்திலும் வருதோ அன்றைக்கி தான் வசனம் எவ்வளவு பலமானது என்கிறத நாம் அனுபவிக்க முடியும். அதனுடைய மேற்கொள்ளுகிற வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். எப்போ? வாயில் இருதயத்தில். நல்லா, அதனால தான் பாருங்கள், நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லோரும் மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா ஏன் எந்த வித்தியாசமும் இல்லைன்னா, அவங்க சில சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் கிறிஸ்தவம் என்னத்தை பண்ணிச்சு, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க சிலர். ஏன்னா எந்த வித்தியாசத்தையும் அவங்களால பார்க்க முடியல. ஏன் எந்த வித்தியாசமும் உண்டாகலைன்னு சொன்னால், வசனம் இல்லை, வசனம் பலமாக வேலை செய்யலை. ஏன் பலமாக வேலை செய்யலை? ஏன் விருத்தி அடையலை? ஏன் மேற்கொள்ளுகிற சக்தி அங்கே இல்லை? எதையுமே அவங்க மேற்கொள்ள முடியல, எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஏன்னு சொன்னால், அந்த வசனம் பைபிள் வச்சுருக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க வர்றாங்க, கொஞ்சம் ரிலீஜியஸாக இருக்கிறாங்க. ஆனால் வசனம் இருதயத்திலும் வாயிலும் இல்லை. வாயிலும் இருதயத்திலும் இருந்தால் தான் அப்படி பலமாய் வேலை செஞ்சு மேற்கொள்ளுகிற வசனமாக அது இருக்க முடியும். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? ரொம்ப முக்கியமான ஒரு, ஏமாந்துடக்கூடாது வாழ்க்கையில். ஏதோ நம்ம ரிலீஜியஸாக இருக்கிறோம், கோயிலுக்கு போனோம் வந்தோம், பைபிள் வாசித்தோம். நான்லாம் அப்படி நினச்சது உண்டு, நான் பைபிள் டெய்லி வாசித்தரணும், கொஞ்சம் நல்ல பிள்ளையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், பைபிள் வாசித்தரணும், ஒரு 2 சாப்டர் வாசித்தரணும், அப்படியாது இவ்வளோதான் ஆவிக்குரிய ஜீவன், இதனால பெரிய ஆசீர்வாதம் வந்துடும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். கிடையாது. இந்த வசனம் வாயில் இருக்கணும்னு எனக்கு யாரும் சொல்லித்தரல பாருங்கள். வாயில் இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். அப்போ தான் அது பலமாக வேலை செய்யுது. பலம் எப்படி இருக்குது? இது எவ்வளோ பலமாக வேலை செய்து மேற்கொள்ளுகிற வசனங்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது பாருங்கள். பைபிளை படி, அது கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா. இதை படித்த ஒப்பி, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா. இன்றைக்கி படிச்சியா? எவ்வளோ படித்த நீ? 10 அதிகாரம் வாசிக்கிறியா? 5 அதிகாரம் வாசிக்கிறியா? அது கேட்டிருக்கேன். இதெல்லாம் கேட்டிருக்கிறேன் நான். முட்டி காப்பு காய்ச்சதா அது கேட்டிருக்கிறேன், இதெல்லாம் கேட்டிருக்கிறேன் பாருங்கள். ஆனால் யாருமே எனக்கு சொன்னதில்லை, வசனம் வாயிலையும் இருதயத்திலையும் இருந்தால் தான் அது பலமாய் வாழ்க்கையில் கிரியை செய்யும். அப்போ தான் நம்முடைய ஜீவத்தை அது மாற்றும், மேற்கொள்கிற சக்தி உண்டாகும். அப்போ தான் அந்த வசனம் வந்து விருத்தி அடைந்து நமக்குள்ள எல்லாத்தையும் மேற்கொள்ள வைக்கும் நம்மளை. அப்படின்றதெல்லாம் யாரும் கத்தரல. அதனால தான் மேற்கொள்கிறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. எதையும் மேற்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல, ஆசையை மேற்கொள்ள முடியல, தப்பான காரியங்களை மேற்கொள்ள முடியல, எல்லாம் வாழ்க்கையே தப்பாக போகுது. நான் அதை பற்றி ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றும் பவர் இல்லை, பவர்லெஸ். கோயிலுக்கு போகிறோமா கோயிலுக்கு போகணும், பைபிள் வாசித்தோமா பைபிள் வாசித்தோம், பைபிளை பாதிய மனப்பாடமாக சொல்ல தெரியும் எனக்கு. ஏன்னா இதை மனப்பாடம் பண்ணுறதே தான் எங்கள் வேலை. நல்லது தான் மனப்பாடம் பண்ணது, அது எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது பாருங்கள். மனப்பாடம் பண்ண வச்சாங்க, அன்றைக்கி நான் வெறுத்தேன், ஆனால் இன்றைக்கி கடகடன்னு வருது. அது மனப்பாடம் பண்ண வச்சது நல்லது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், அது வாயிலும் இருதயத்திலும் இருந்தால் தான் அது வேலை செய்ய முடியும். சரி, இந்த வாயில் இருதயத்தில் இருக்கிறதுன்றதுனால இது விசுவாச பிரமாண, இப்போ விசுவாசம் என்னும் பிரமாணத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். எப்படி விசுவாசம் வேலை செய்யுது, த லா ஆஃப் ஃபெய்த், எப்படி அது வேலை செய்யுது, எப்படி அது இயக்குகிறது, அதான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வாயில் இருதயத்திலையும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த விசுவாச அறிக்கைனா என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இதை பற்றி நிறைய தவறான அபிப்பிராயங்கள் உலகத்தில் இருக்குது, நிறைய காரியத்தை பற்றி தவறான அபிப்பிராயங்கள். சொன்னார் இல்லையா, ஹெல்த்து வெஸ்ட் வெல்த்து காஸ்பிள்ன்றாங்கன்னு தவறான அடிப்பேன். ஹெல்த்து வெல்த்து காஸ்பிள்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் சொல்கிறார் இது ஒரு லேட்டஸ்ட் டிசீஸ் வந்துருக்குது, ஹெல்த் அண்ட் வெல்த்து என்கிற டிசீஸ். ஹெல்த்து டிசீஸ்னால் எப்படி, அது இது புதுமையான விளக்கமாக இருக்குது எனக்கு. ஹெல்த்தை டிசீஸ்ன்றவங்களுக்கு உண்மையாகவே கோளாறு மூளை இல்லைன்னு அர்த்தம். ஹெல்த்தை டிசீஸ்னு சொல்கிறது தப்பு, ஹெல்த்து டிசீஸ் இல்லை, ஹெல்த்து வந்து ஹெல்த்துங்க. அது கூட வித்தியாசம் தெரியலன்னா என்ன, ஹெல்த்து ஒரு டிசீஸாக இருக்க முடியாது. யாராவது நல்லா சுகமாருன்னு சொன்னால் இது ஒரு புது டிசீஸான்னு சொல்லுவீங்க நீங்கள். அது ஆனால் எப்படி பாருங்கள், மூளை கோளாறு நிறைய பேருக்கு. ஹெல்த்து டிசீஸுன்றாங்க, வெல்த்து யார் டிசீஸ்ன்னு சொல்ல முடியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுக்க விரும்புங்க. கத்தர் பாருங்கள், இன்றைக்கி கேட்டோம் இல்லையா, வஸ்திரம் மோர்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி, இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு, படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கூலு, இதெல்லாம் ஒரு டிசீஸா? இதெல்லாம் இல்லைன்னா தான் டிசீஸு. ஹலோ, இதெல்லாம் சரியாக கொடுக்க முடியல, வசதி இல்லைன்னா தான் அது டிசீஸு. இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் டிசீஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன டிசீஸ்ன்னு எனக்கு தெரியல. இது டிசீஸ் இல்லை, இது ரொம்ப பெரிய ஒரு நன்மை. அப்போ அதுபோல் தான் இந்த அறிக்கையை பற்றியும் சில தவறான அபிப்பிராயங்கள் அப்படிலாம் பேசுவாங்க பாருங்கள் சிலர். அதனால தான் சொல்கிறேன் நான், சில தவறான அபிப்பிராயங்கள் உலகத்தில் இருந்து வருது. அதனால் சில காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்ன நம்புகிறோம் நம்ம அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம கரெக்டாக இருக்கணும் பாருங்கள். 4 விதமான அறிக்கையை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. அறிக்கையில் 4 விதமான அறிக்கைகள் இருக்கிறது. முதலாவது அறிக்கை என்ன? முதலாவது அறிக்கைன்னா பாவ அறிக்கை. இதெல்லாம் ஏன் கவனிக்கணும்னா, நெகட்டிவ் கன்ஃபெஷன் ஒன்று இருக்குது, பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ஒன்று இருக்குது. இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அதை தான் விசுவாச அறிக்கைங்கிறத தான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்றோம். ஏன்னா அது பாசிட்டிவாக இருக்குது. உங்கள் கன்ஃபெஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், நெகட்டிவாக இருக்குதா பாசிட்டிவாக இருக்குதான்னு பார்க்கணும். சிலர் எந்த அறிக்கையில் இருப்பாங்கன்னா, நான் ஒன்றும் இல்லை, நான் தூசி, நான் குப்பை, நான் பூச்சி, நான் புழு, அருகதையற்றவன், நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன், நான் ஒன்றும் இல்லை, இதுதான் அவங்களுடைய இது. அது வந்து நான் பலவீனன், என்னால் ஒன்றும் முடியாது, நம்மால் என்ன முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் தாழ்மை, இதுதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு அடையாளம். சாட்சி கொடுன்னு அந்த காலத்தில் சொன்னால் ஒருத்தர் எந்திரிச்சு கொடுப்பார், நான் பாவியிலும் பிரதான பாவி அப்படிம்பார். என்னையா அப்படி சொல்கிறீங்கன்னா, பவுலே சொல்லியிருக்கார். பவுல் இப்போ பொழுதன்னைக்கும் டெய்லி நான் பாவியிலும் பிரதான பாவினா அப்படியே சொல்லிட்டுருந்தார். கிடையாது, அவர் எப்படிப்பட்டவனாக இருந்து எப்படி ரட்சிக்கப்பட்டார்ன்றதை சொல்லும்போது தான் அதை சொல்கிறாரு ஒழிய இதை வந்து ஒரு அறிக்கையை அவர் பண்ணிக்கிட்டல. இவங்க பிரதான பாவின்னு சொல்லி அறிக்கை இடுறதையே வேலையாக இருக்கிறாங்க, அது தப்பு. அதுக்கு பவுலை ஒரு காரணமாக யூஸ் பண்ணுறாங்க, பவுலே எப்படி தான் சொன்னாராக்கும், பேதுரு இப்படி சொன்னாராக்கும், ஆபிரகாம் இப்படி சொன்னாராக்கும் அப்படின்னு. அவங்கெல்லாம் அப்படி ஒன்றும் சொல்லலை. அப்போ நான் பாவியிலும் பிரதான பாவின்னு இவர் சொல்லுவார். இவருக்கு பின்னால் இன்னொரு தெரிந்திருப்பார் பாருங்க, அவர் சொல்லுவார் நான் பிரதான பாவியிலும் பிரதான பாவி. ஒருத்தருக்கு ஒரு போட்டி இதில். ஏன்னா அவரை விட நான் தன்னை தாழ்த்திக்கணும் இல்லையா? அவர் தாழ்த்தினார் ரொம்ப, நான் வந்து அதை விட என்ன தாழ்த்திக்கணும். தாழ்த்துறதுனா என்ன? தாழ்த்துறதுனா உண்மையாகவே கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கிட்டு அதையே சொல்கிறது தான். கத்தர் சொல்கிறார் நீங்கள் பிள்ளை, புது சிருஷ்டி, கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், அவரோடு உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், புது மனிதர்கள் இருக்கீங்களா, மோர் தென் கான்கரர்ஸ், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹலோ, இது ஏன் கிறிஸ்தவ சொல்ல மாட்டேன்றாங்க? இது ஏன் வாயிலேருந்து வரமாட்டேங்குது? அதெல்லாம் சொல்கிறது இல்லை. ஏன்னா இப்போ பெருமை வந்துடக்கூடாது பிரதர், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம அதுதாங்க தாழ்மை. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு நாம் அதுதான். அப்போ அவர் சொன்னதுக்கு நான் ஆமாஞ்சாமி போட்டு, அதுதான் உண்மையான ஆமாஞ்சாமி. சாமி ஆமாம் நீ சொன்னது தான் கரெக்டு, நான் சொல்கிறது இவ்வளோ நாள் சொன்னது தப்பு, குப்பை தூசி புழுன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருந்தேன் தப்பு, நீர் சொல்கிறதா ரைட்டு. அப்போ உன் கட்சி உங்கள் கட்சியில் சேர்ந்துடுறேன் நான், நீர் சொல்கிறதையே சொல்கிறேன். நான் நீதிமான், தேவனுடைய நீதி, ஏசு கிறிஸ்துவின் நீதி எனக்கு சொந்தமாக இருக்குது. நான் பாவி இல்லை, பரிசுத்தவான், நான் வந்து பிள்ளை, நீர் ரெண்டு தகப்பேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான், எனக்கு எந்த குறைவும் கிடையாது. இப்படி அறிக்கை செய்யணும் பாருங்கள். இதுதான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்னு சொல்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நெகட்டிவ் கன்ஃபெஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நெகட்டிவ் கன்ஃபெஷனில் தான் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் இருக்குது. ஏன்னா இந்த கன்ஃபெஷனை பற்றிய உபதேசத்தை சரியாக புரிஞ்சுக்கல. அதனால தான் இப்போது 4 விதமான அறிக்கைன்னு சொல்கிறேன். முதல் அறிக்கைன்னா பாவ அறிக்கை. இந்த பாவ அறிக்கையை எங்கே வாசிக்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் இந்த பாவ அறிக்கையை பற்றி நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். திருப்பவும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 3:5 அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய், அதாவது யோவான் ஸ்நானனிடத்திற்கு போய், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். எங்கே ஞானஸ்நானம்? யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எப்படி ஞானஸ்நானம் பெற்றாங்களாம்? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. இதுதான் பாவ அறிக்கை. முதல் விதமான அறிக்கை என்ன? பாவ அறிக்கை. இதுதான் நம்ம அறிக்கையா? பாவ அறிக்கை தான் நம்முடைய அறிக்கையா? கிடையாதுங்கிறேன். ஏன்னா வேத வசனத்தை கரெக்டாக கான்டெக்ஸ்டோடு வாசிக்கணும். இது யார் அறிக்கை பண்ணுது? யோவான் ஸ்நானனுடைய காலத்தில் இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் தேவனுடைய ஜனம், உடன்படிக்கையின் ஜனம், வாக்குத்தத்தங்கள்லாம் அவங்களுடைய தான், தேவன் அவர்களுடையவர். அப்படிப்பட்ட ஜனம் தேவனை விட்டு பின்வாங்கி போய், தேவனை மறந்து தூரமாக போய் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 வருஷமாக அவள் மத்தியில் கத்தர் சொன்னார்னு எழுந்து பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி எழும்பவில்லை. 400 வருஷமாக குவாய்ட்டாக இருக்குது. யோவான்ஸ் நான் வர்றதுக்கு முன்னாடி 400 வருஷம் குவாய்ட்னஸ் பாருங்கள், ஒன்றுமே கிடையாது, பெரிய ஒரு எழுப்புதல் கிடையாது. கத்தரை மறந்து தூரமாக போய் கெட்டு போய் ஒரு மாதிரி குளிர்ந்து போயிருக்கிறாங்க தேவஜனம். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் யோவான்ஸ் நான் என்ன கத்தர் எழுப்புறார். அவர் மனம் திரும்பதில் பிரசங்கம் பண்ணுறார். எல்லாம் கத்தர்கிட்ட திரும்பி வாங்கன்றார். எல்லாம் என்ன இப்படி குளிர்ந்து போயிருக்கிறீங்க, கத்தருடைய வாக்குத்தத்தங்களை மறந்துட்டீங்க, உடன்படிக்கையை மறந்துட்டீங்க, அவரை மறந்துட்டீங்க, நீங்கள் யாருன்றதை மறந்துட்டீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களே, திரும்பி வாங்க, மனம் திரும்புங்க. மனம் திரும்புதல் அவசியம், மனம் திரும்புங்கன்றாரு. அப்போ தேவ ஜனமாக இருந்த அவர்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்தாங்க. இந்த மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக ஞானஸ்தானம் எடுத்தார்கள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கு வந்தாங்க. சிலர்லாம் ஞானஸ்தானத்துக்கு வரும்போது சொல்கிறாரு மனம் திரும்புதலுக்கான ஆதாரத்தை கொண்டான்றாரு. சும்மா ஞானஸ்தானத்துக்கு வராத விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற கோபாக்னி குறித்து உங்களுக்கு யார் எச்சரிப்பு கொடுத்தது? நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்களா? மனம் திரும்புதலுக்கான அந்த கனியை கொண்டு வந்து காமிங்கன்றார். மனம் திரும்பி இருக்கன்றதை காமி, அப்போ தான் ஞானஸ்தானம் அப்படின்றாரு. அப்போ மனம் திரும்புதல் அவசியமாக இருந்தது. அந்த மனம் திரும்புதலுக்கு வந்தவர்கள் தான் பாவத்தை அறிக்கை. ஆமாம் நான் பாவி, இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டேன், சரியா நான் இல்லை, கத்தருக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சிட்டேன், கத்தருக்கு தூரமாக இருந்துட்டேன் நான், இப்போ நான் திரும்பி வர்றேன் ஆண்டவரே, மனம் திரும்புகிறேன்னு சொல்லி திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தார்கள், ஞானஸ்தானம் எடுத்தார்கள். இது வந்து கிறிஸ்தவ ஞானஸ்தானம் கிடையாது, இது வேறு ஞானஸ்தானம். இதுக்கும் கிறிஸ்தவ ஞானஸ்தானத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்தவ ஞானஸ்தானம் என்ன? கிறிஸ்துவ ஞானஸ்தானம் வேறு விதமான ஞானஸ்தானம் பாருங்கள். ஏன் பாருங்கள், யோவான் ஸ்தானம் எடுத்து இயேசு வந்து ஞானஸ்தானம் எடுத்தார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கும் மற்றவர்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? மற்றவர்கள்லாம் மனம் திரும்பி எடுத்தாங்க, மனம் திரும்பலாம் கொடுக்கல. அவன் மனம் திரும்புறதுக்கு ஏற்ற அந்த கனியை கொண்டு வந்து காமின்றான் இல்லையா? இயேசு வந்தார், இயேசுகிட்ட என்ன சொன்னான்? ஐயோ நீரா, நான் உமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, நீர் தான் எனக்கு ஞானஸ்தானம், என்னை காட்டிலும் பெரியவராச்சே நீர், எங்கிட்ட வந்து ஞானஸ்தானம் நீர் ஏன் எடுக்கணும், நீர் தான் எனக்கு கொடுக்கணும். ஐயோ வானா, நான் கொடுக்க மாட்டேன், நீர் எனக்கு கூடுன்றான். இயேசு சொல்கிறாரு, கவனிக்கணும் நல்லா, இயேசு சொல்கிறாரு எல்லா நீதியும் நிறைவேற்றும்படியாக இது நடக்கணும், அதனால் நீ கொடு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. எதுக்கு எடுத்தார்? நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்தார். நம்ம எடுக்கிற இன்றைக்கி எடுக்கிற கிறிஸ்தவ ஞானஸ்தானம் வந்து அப்படிப்பட்டது. இயேசு ஞானஸ்தானம் எடுத்தப்போ மற்றவர்களை காட்டில் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு மனம் திரும்புதல் அவசியம் இல்லை, அவர்கிட்ட எந்த பாவமும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தேவனோடு கூட பூரண ஐக்கியத்தில் இருக்கிறாரு, தேவனுக்கு பிரியமானவராக வாழ்ந்தார். இருந்தாலும் ஞானஸ்தானம் எடுத்தார். மற்றவர்களை போல இல்லை, மனம் திரும்பி வந்து எடுக்கலை, மனம் திரும்புதல் அவசியமில்லாதவர் அவர். அப்படிப்பட்டவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்தார். தேவனோடு கூட பூரண ஐக்கியத்தில் இருந்தவர், எந்த குறையும் இல்லாதவர். நம்ம இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து எடுக்கிறோம். ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்களால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறோம் பாருங்கள். ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நாம் ரட்சிக்கப்படுறதில்லை, ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நம்முடைய பாவங்கள் கழுவப்படுறதில்லை, ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால காரியங்கள் மாறுறதில்லை, எல்லாம் மாறி இருக்கிறதுனால ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஹலோ இருக்கிறீங்களா? மனம் திரும்பி இருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை ஆகிவிட்டோம், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம், தேவனே நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உள்ளத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்குது. பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதை வந்து அது செத்த வாழ்க்கை, அது பழைய வாழ்க்கைக்கு நான் செத்துட்டேன், அந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இப்போ புது வாழ்க்கை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன்றதுக்கு அடையாளமாக தான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ ஞானஸ்தானம். கிறிஸ்தவ ஞானஸ்தானத்துக்கும் யோவான் ஸ்நானம் கீழே ஜனங்களித்த ஞானஸ்தானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள், என் ரட்சகர் எனக்குள்ளே இதை இவ்வுலகம் அறியும். எதிராய் செயல்படுவோ ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில்.